யோவான் 17வது அதிகாரம் 21 22 23வது வசனங்கள். யோவான் 17 21லிருந்து 23வது வசனங்கள் வரை. John chapter 17 verses 21 22 and 23. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீரனை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீரனில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீரனிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய வார்த்தைகளாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய மகிமையான வார்த்தை. மூன்று வசனங்களையும் நாம் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். நீர் எனக்கு தந்தவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும். நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்க. யோவான் 17வது அதிகாரம் ஒரு மகிமையான கர்த்தருடைய அதிகாரம். இயேசு தன்னுடைய சீஷர்களுக்காக அவரை பின்பற்றுகிறவர்களுக்காக அவர் ஏறெடுத்த கடைசி ஜெபமாய் காணப்படுகிறது. இயேசுவினுடைய பிள்ளைகளுக்காக அவர் ஏறெடுத்த ஒரு மிக பெரிய ஜெபமாய் காணப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், கெத்செமனே தோட்டத்திலும் ஆண்டவர் ஜெபித்தாரே, கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தர் ஜெபித்தது உண்மைதான், எதற்காய் ஜெபித்தார்? அவருக்காக அவர் ஜெபித்தார். பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபடுவது உமக்கு சித்தமானால் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி தனக்காக ஜெபித்தார் என்று பார்க்கிறார். அதன் பின்பாய் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் ஜெபித்தார். எதற்காய் ஜெபித்தார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி புறஜாதிகளுக்காக இல்லையா இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக காட்டி கொடுத்தவர்களுக்காக அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏறெடுத்த கடைசி ஜெபம் யோவான் 17வது அதிகாரமாய் காணப்படுகிறது. ஒரு பிரீஸ்ட்லி பிரேயராய் காணப்படுகிறது. ஒரு பிரதான ஆசாரியனாய் இருந்து உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஏறெடுத்த ஒரு மகிமையான ஜெபமாய் காணப்படுகிறது. முக்கியமாய் மூன்று காரியங்களுக்காய் ஆண்டவர் ஜெபித்தார். ஒன்று, நம்முடைய பாதுகாப்பிற்காக கர்த்தர் ஜெபித்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிற மட்டும் நான் அவர்களை பாதுகாத்துக் கொண்டு வந்தேன். இப்போது நான் உம்முடைய சமூகத்தில் வரப்போகிறேன், நீர் இவர்களை பாதுகாத்தருளும் என்று சொல்லி பாதுகாப்பிற்காய் ஆண்டவர் ஜெபித்தார். இரண்டாவது, அவர் எதற்காய் ஜெபித்தார் என்றால் நம்முடைய பரிசுத்தத்திற்காய் ஜெபித்தார். யோவான் 17:17 வாசிக்கிற வேளையிலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்பதாய் சொல்லி வசனங்களின் மூலமாய் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாயும் கூட அவர் வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். முக்கியமாய் மூன்றாவது, நாம் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய், ஐக்கியத்தில் தேறினவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்பதற்காக விசேஷித்த விதமாய் ஆண்டவர் ஜெபிக்கிறதை பார்க்க. வாசித்த மூன்று வசனங்களிலும் திரும்ப திரும்ப அவர்கள் ஒரு மனதாய் காணப்பட வேண்டும், ஒன்றாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி சுமார் 5 முறை ஆண்டவர் அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறதை பார்க்க. கர்த்தருடைய இருதயத்தை, அவருடைய இருதயத்தின் ஆசை என்ன, வாஞ்சை என்ன என்று சற்று நாம் கவனித்து பார்த்தால் அவருடைய சீஷர்கள், அவருடைய பிள்ளைகள், அவரை பின்பற்றுகிறவர்கள் ஒன்றாய் காணப்பட வேண்டும், அவருடைய மக்கள் ஐக்கியமாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய
விருப்பமாய் அவருடைய ஆவலாய் காணப்படுகிறது என்பதை வாசிக்கிற வேளையிலே தெளிவாய் நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி நாட்களிலே சபை கூடி வருதலின் மேன்மையை, ஐக்கியத்தின் மேன்மையை, ஒருமனப்பாட்டின் மேன்மையை, நாம் ஒன்றாய் காணப்பட வேண்டியதன் அவசியத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டியது மிக முக்கியமாய் காணப்படுகிறது. கடைசி நாட்களிலே நமக்கு இன்டர்நெட் உண்டு, டெலிவிஷன்கள் உண்டு, அநேக சேனல்கள் உண்டு, அநேக மீடியாக்கள் உண்டு, ஆன்லைன் வர்ஷிப் உண்டு, எல்லாம் உண்டு. சபைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே கடந்து வந்தாகி விட்டது என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை தவிர்க்கிறவர்களாய் நாம் காணப்பட்டால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் சொன்னார், சில சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். இங்கே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஐக்கியமாய் வருகிற வேளையில் தான் அது ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஐக்கியம், ஒருமனப்பாடு, ஒன்றாயிருப்பது, இதனுடைய அர்த்தம் என்ன? கிரேக்க பதத்தில் அருமையான ஒரு வார்த்தை அதற்கு காணப்படுகிறது, என்பதாக காணப்படுகிறது. அதை ப்ரொனவுன்ஸ் செய்ய வேண்டும் என்றால் கொய்னோனியா மலையாளத்திலே அப்படிப்பட்ட ஒரு சபை கூட காணப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும் போது இந்த குறிப்பிட்ட வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 19 முறை வருகிறதாய் காணப்படுகிறது. அதே மீனிங், க்ளோஸ் அசோசியேஷன், க்ளோஸ் கம்யூனியன், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் என்பதாய் காணப்படுகிறது. ஒரு நெருங்கிய உறவை, நெருங்கிய ஐக்கியத்தை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தையாய் அந்த குறிப்பிட்ட வார்த்தை காணப்படுகிறது. ஆக ஐக்கியம் என்று சொல்லும் போது நாம் ஒரு குடும்பத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் கொண்டு வரலாம். ஒரு குடும்பத்தில் எப்படி பெற்றோர் பிள்ளைகள் எல்லோரும் ஐக்கியமாய் காணப்படுகிறார்களோ அப்படித்தான் சபையும் காணப்பட வேண்டும். சபையிலே மூப்பர்கள் உண்டு, வயோதிபர்கள் உண்டு, சகோதர சகோதரிகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. இது ஒரு பெரிய குடும்பமாய் காணப்படுகிறது. எப்படி ஒரு சாதாரண குடும்பமாய் காணப்படுகிறவர்கள் ஐக்கியமாய் காணப்படுகிறீர்களோ அதுபோல பெரிய குடும்பமாய் சபையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியமாய் காணப்பட வேண்டும். குடும்பங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சில வேளைகளில் எழுப்புவது இயற்கைதான். அதுபோல சபைகளிலும் சில வேளைகளிலே சின்ன சின்ன காரியங்கள் எழுப்புவது உண்டு. ஆனால் அது ஒருபோது நம்முடைய ஐக்கியத்தை, நம்முடைய உறவை, நம்முடைய அன்பை அது தகர்க்கிறதாய் ஒருபோதும் காணப்படலாகாது. மாறாக ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய ஐக்கியத்தை இன்னும் பலப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய பிரியமாய் காணப்படுகிறது. இயேசு நீங்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த வேளையிலே எப்படி நாம் ஒன்றாய் காணப்பட வேண்டுமாம்? அவர் அருமையாய் ஒரு வார்த்தையை சொன்னா, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க. பிதாவை நோக்கி ஆண்டவர் ஜெபித்தார், பிதாவாகிய தேவனே நீரும் நானும் ஒருபோதும் பிரியாமல் எப்படி ஒன்றாய் காணப்படுகிறோமோ அதுபோல நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் என்னுடைய சீஷர்களும் எப்போதும் ஒன்றாய் காணட்டும், எப்போதும் ஐக்கியமாய் காணட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஜெபிக்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியாகிய தேவனும் ஒன்றாய் காணப்படுகிறார்கள். திரியேக தேவனாய் காணப்பட்டாலும் மெய்தேவனாகிய ஒருவர் என்பதாய் அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. மூன்று விதங்களில் அவர்கள் செயல்பட்டாலும் தேவன் ஒருவரே என்று வேதத்தின் வாயிலாய் நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதுபோல்தான் பல சூழ்நிலைகளில் இருந்து, பல குடும்ப பின்னணிகளில் இருந்து, பல தேசங்களில் இருந்து நம் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாய், மணவாளனுடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வருகிற வேளையில் நாம் பலராய் காணப்பட்டாலும் எப்படி காணப்படுகிறோம்? ஒன்றாய் காணப்படுகிறோம். ஒரே ஐக்கியமாய், ஒரே குடும்பமாய், ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாய், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய், ஒரே இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்ற ஆழமான சத்தியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு ஒன்றாய் காணப்படும்படி ஜெபித்தார். பூமியில எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாய் காணப்படுவது, பிரிந்து காணப்படுகிற பல ஆத்துமாக்கள் எப்படி ஒன்றாய் காணப்படுவது, அதன் நிமித்தமாய்தான் கர்த்தருடைய சிந்தையிலே உதித்தது சபையாய் காணப்படுகிறது. சபை ஆண்டவர்
ஒன்றாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்படுவதற்காக கொடுத்த பூமியிலே கொடுத்த ஒரு ராஜ்யமாய் காணப்படுகிறது. பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் கர்த்தருடைய சபையாய் காணப்படுகிறது. இவர்கள் ஒன்றாய் காணப்பட வேண்டும். எப்படி ஒன்றாய் காணப்படுவது? பல இன ஜாதி மக்கள், பல நிற மக்கள் எப்படி ஒன்றாய் காணப்படுவது? ஆண்டவர் சித்தம் கொண்டார் இவர்களுக்காக மனவாட்டி சபையை ஆயத்துப்படுத்தும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டார். அதற்காய்தான் அவர் கல்வாரியினூடாய் கடந்து சென்ற தேவன். வேதத்திலே தெளிவாய் வாசிக்கிறார், சபை என்றால் என்ன? ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆதாமுக்கு ஒரு துணையை உருவாக்கும்படி, ஏவாளை உருவாக்கும்படி கர்த்தர் என்னத்தை செய்தார்? அவனுக்கு அயர்ந்து நித்திரையை வரவழைத்தார். கர்த்தர் ஒரு ஆபரேஷனை செய்தார். விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து மனுஷியாக, ஏவாளாக உருவாக்கி அவருக்கு முன்பாய் கொண்டு, ஆதாமுக்கு முன்பாய் கொண்டு நிறுத்தினார் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதுபோல்தான் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் உங்களுக்காய் எனக்காய் அயர்ந்த நித்திரையாய் காணப்பட வேண்டியது அவசியமாயிற்று. எதற்காக? மனவாழ்த்தி சபையை உருவாக்கும்படிக்காக. அவருடைய விழா பிளக்கப்பட்டது. விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் ஆறாய் பாய்ந்து வந்தது. அந்த விழா பிளக்கப்பட்டதிலிருந்து உருவானதுதான் மனவாட்டி சபையாய் காணப்படுகிறது. சபைக்காய் தான் கர்த்தர் ஜீவனை கொடுத்தான். சபை ஐக்கியமாய், சபை மக்கள் ஐக்கியமாய் ஒன்றாய் காணப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அதற்காய் தன்னுடைய ஜீவனையே கர்த்தர் கொடுத்தார் என்பதை வேதத்தின் வாயிலாய் நாம் அறிகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆதி சபையை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் சொன்னார், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சொன்னான், தன்னுடைய சீஷர்களோடு சொன்னான், 40 நாட்கள் அவர்களோடு உலாவி சுமார் 10 முறைகளுக்கு மேல் தரிசனமாகி அநேக காரியங்களை குறித்து அவர்களோடு பேசின பின்பு சொன்னான், நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் இடையட்டப்படும் மட்டும் எருசலேமிலே கூடியிருங்கள் என்பதாய் சொன்ன அந்த வார்த்தையின்படியும் இயேசு பரமேறின பின்பு சுமார் 10 நாட்கள் சீஷர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாய் எருசலேமிலே காத்திருந்தார்கள். மேல்வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே என்றால் என்ன? 50வது நாள் என்று அர்த்தம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்னும் குறிப்பிட்ட நாள் வந்தது. அப்போதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த முழக்கமாய் என்று இறங்கினார். கர்த்தருடைய பிரசன்ன மேல்வீட்டறையை நிரப்பிற்று. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆவியானவர் என்றால் யார்? கிறிஸ்துவின் ஆவி, பிதாவின் ஆவி. இல்லையென்றால் கிறிஸ்துவே நமக்காக இறங்கி வந்தார். மணவாட்டி சபை கூட கூடுகிற இடத்திலெல்லாம் மணவாளனாகிய இயேசு நிச்சயமாய் வந்தே ஆக வேண்டும். ஆகையால் தான் அவர் ஆவியான தேவனாய் அவரே நம்மத்தில் இறங்கி வந்தார் என்று வேதத்தின் வாயிலாய் பார்க்கிறோம். இப்போது நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வருகிற வேளையிலெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்குமே என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுவாரே என்றால், இயேசு நம்மத்தில் உள்ளாவுகிறதை நாம் பார்க்கலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1வது அதிகார வாசிக்கிறோம், 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற கர்த்தர். 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளா என்று வேதம் சொல்லுகிறது. இன்றும் கர்த்தர் எங்கே உலாவுகிறார் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் மணவாட்டி எங்கே கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியில் உலாவுவதுதான் அவருடைய பிரியமாய், அவருடைய வாஞ்சையாய் காணப்படுகிறது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, வசனத்தை வாசியுங்கள், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அனியோனியத்திலும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார். அந்த அனியோனியம் என்பது ஃபெல்லோஷிப் என்பதாக ஆங்கில வேதாகமத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஐக்கியம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆதி சபையிலே அந்த 120 பேர் அதன் பின்பாய் கூடின விசுவாசிகள் எல்லோரும் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அனியோனியத்திலும், இல்லையென்றால் ஐக்கியத்திலும், ஜெபம் பண்ணுவதிலும், அப்பம் பிட்குதலிலும் எப்படி காணப்பட்டார்களா? உறுதியாய் காணப்பட்டார்களாக. கர்த்தருடைய பிள்ளைகள் சீஷர்களாய் காணப்படுகிற நீங்களும் நானும் இயேசு தன்னுடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஐக்கியத்தில் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? உறுதியாய்
காணப்படவே ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், உறுதியாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்படுவது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. பொல்லாத சத்துரு இந்த உறுதியை கெடுக்கிறதுக்கு அநேக காரியங்களை அவன் செய்கிறவனாய் காணப்படுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து காணப்படுவதை அவன் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. காரணம் என்ன? வேதத்தில் அருமையான ரெண்டு வசனங்கள் உண்டு, வாசிப்போமா? ஒரு வாசிங்கள் உபாகமம் 32 30 வசனம், இன்னொரு வசனம் லேவியர் ஆகமம் 26 8 வசனம். ஒருவன் 1000 பேரை துரத்தி 2000 பேரை ஓட்டுவது எப்படி? ஒருவன் 1000 பேரை துரத்தினா 2000 எத்தனை பேரை தான் துரத்தணும்? 2000 பேரை தான் துரத்தும். அதுதான் கணக்கு. ஆண்டவருக்கு என்ன கணக்கு தெரியாதா என்ன? 2000 எத்தனை பேரை துரத்துகிறார்கள்? 10000 பேரை துரத்துகிறார். வாசிங்க லேவியர் ஆகமம் 26 8 வசனம், உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், அப்படித்தானே அதான் கணக்குன்னு நான் நினைக்கிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? 10000 பேரை துரத்தினார். இதுல இருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் 2 இணைந்தால் அவ்வளவுதான், எதிரியின் சேனைகள் நடுக்கு, சாத்தானுடைய கோட்டை நிர்மூலமாகும். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், 2 ஒருமனப்பட்டு பூமியில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்தார்கள் என்றால் எதிரி அவருடைய எல்லா தந்திரங்களும் நிர்மூலமாகிவிடும். ஆகையால் தான் பிசாசு செய்கிற ஒரு தந்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஐக்கியமாய் காணப்படுவதை அவன் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. ஆகையால் தான் பல பிரிவினை, பல டினாமினேஷன், பல காரியங்கள் என்று சொல்லி எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தாரோ அந்த நோக்கத்திலிருந்து எப்படியாயினும் ஜனங்கள் விலகிவிட வேண்டும் என்று சொல்லி பல பிரிவினைகளை கொண்டு வந்து பொல்லாத சத்துரு திட்டம் தீட்டி ஒரு அழிவுக்கு நேராக நாம் பலன் இழக்க செய்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறவனாய் காணப்படுகிறான் என்பதை வேதத்தின் வாயிலாய் அறிகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகையால் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நாட்களில் நம்முடைய ஐக்கியத்தில் ஒரு உறுதி நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். இந்த உறுதியோடு நாம் காணப்படுவது அது ஒரு பெரிய பலனாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து நாம் நிற்போமே என்றால் பலத்த காரியங்களை கர்த்தருக்காய் நாம் செய்ய முடியும். ஐக்கியம் நம்மை பலப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது, நம்மை உறுதி அடையும்படி செய்கிறதாய் காணப்படுகிறது, கர்த்தருக்காய் பலத்த காரியங்களை செய்வதற்கு நம்மை தூண்டுகிறதாய் காணப்படுகிறது. ஒரு நாள் கர்த்தர் எசேக்கிய தீர்க்கதரிசியை ஒரு பள்ளத்தாக்கின் வழியாய் அழைத்து கொண்டு சென்றார். எசேக்கிய 37:1-2 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே அங்கே அது எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா எசேக்கிய 37:1-2 வசனங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே என்னை நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஒரு பெரிய பள்ளத்தாக்கினூடாய் கடந்து செல்லுகிற ஒரு காட்சியை பார்க்கிற இசைக்கியல் தீர்க்கதரிசி கர்த்தர் உலர்ந்த எலும்புகளை காட்டுகிறதை பார்க்க அது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. உலர்ந்த எலும்புகளை இசைக்கியல் பார்த்து கொண்டிருந்த வேளையில் தான் கர்த்தர் அவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். இசைக்கியலே எலும்புகள் உயிரடையுமா? பார்த்து அவருக்கு ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. காரணம் நம்பிக்கையே இல்லை. இவ்வளவு உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து ஒரு மாம்சமாய் எழும்பி நிற்பது எப்படி என்று அவன் சந்தேகப்பட்டு ஒரு பதிலும் சொல்லாதவனாய் காணப்பட்டான்.
சத்துரு கர்த்தருடைய பிள்ளைகள் இதே அனுபவத்திலூடாய் காணப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறவர். ஒரு உலர்ந்து போத ஜீவியம் ஒன்றை குறித்தும் ஒரு வாஞ்சை இல்லாதபடி, ஒரு ஃபெல்லோஷிப் ஆனாலும் ஐக்கியம் என்றாலும் விருப்பம் இல்லாத ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாய் ஏன் சபைக்கு வருகிறோம் என்றால், அநேக வீடுகளில வாரத்தில் ஒரு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காய் பயந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள் கூட நாம் காணப்படுகிறோம் அநேக வீடுகளிலே. அப்படி அல்ல, ஒரு வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு ஆண்டவர் தான் நம்முடைய ஜீவன், அவரே நம்முடைய செல்ல நாம் பாடுகிறோமே, அவரே நம்முடைய மனவாளன், நம்முடைய ஆத்தும நேசர், அவர் மேல் கொண்ட காதலின் நிமித்தம் அன்பின் நிமித்தம் அவரை சேவிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சத்துரு உலர்ந்து போன ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறவன். கர்த்தர் அப்படி அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு சேரையாய் எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். எசேக்கியேல் சொன்னான், நம்பிக்கையே இல்லை ஆண்டவரே. சொன்ன வேளையில் கர்த்தர் சொன்னான், நான் என்னுடைய ஆவியை பிரவேசிக்கப்பட்டேன், என்னுடைய ஆவியை, கிறிஸ்துவின் ஆவியை, பரிசுத்த ஆவியான தேவனை எலும்புகளுக்குள்ளாய் பிரவேசிக்க செய்வேன். அப்போது என்ன நடக்கும்? நரம்புகள் உண்டாகி தசைகள் தோன்றும், தோலினால் அவைகளை மூடுவேன், ஒரு சேரையாய் எழுந்திருக்க பண்ணுவேன், உன்னுடைய வேலை நீ தீர்க்க தரிசனம் மாத்திரம் உரை என்று சொன்ன வேளையிலே எசேக்கியேல் என்ன செய்தான்? உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் பிரவேசி ஒரு இரைச்சல் உண்டானது. அந்த இரைச்சல் எலும்புகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்தது. ஒரு மனுஷனுடைய உலர்ந்த எலும்புகள் பல பகுதிகளில் பிரிந்து கிடந்திருக்க கூடும், அந்த மனுஷனுக்குரிய எலும்புகள் சேர்ந்தது. எலும்புகளில் தசைகளை கர்த்தர் உருவாக்கினார், நரம்புகளை உருவாக்கினார், தோல்நாள் மூடினார், ஒரு சேனையாய் எழுந்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேனையாய் கர்த்தருக்காய் எழுந்திருக்கிற காட்சியை பிந்திய வசனங்களை நீங்கள் வாசித்தால் அறிந்து கொள்ளலாம். நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் எதற்காய் நம்மத்தையும் பிரவேசி நம்மை ஒரு சேனையாய் ஒன்றாய் ஐக்கியப்படுத்தும்படிக்காய் கர்த்தர் பிரவேசிக்கிறார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. ஆதி சபையில இரண்டாவது அதிகாரத்தில் இருந்து நீங்கள் வாசித்தான், எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வந்தார்களோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் அதிகமாய் காணப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையாய் அவர்களோடு கிரியை செய்கிறவராய் காணப்பட்டான். பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைத்தார்கள், சபை பார்த்து கொண்டிருக்கவில்லை, எல்லோரும் வந்து ஜெபித்தார்கள், அவ்வளவுதான், ஒரு மனதோடு ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நடந்தது என்ன? சிறைச்சாலைகள் எல்லாம் தகர்ந்து போனது. கர்த்தருடைய தூதன் அங்கே கடந்து சென்று பேதுருவை வெளியே அழைத்துக் கொண்டு வந்து ஜெபம் முடிவதற்கு முன்பாகவே பேதுருவை அவர்கள் மத்தியிலே சாட்சியாய் நிறுத்தினான் என்று வேதத்தின் வாயிலாய் நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோமே. கர்த்தருடைய ஆவியானவர் தத்ரூபமாய் அங்கே ஆட்சி செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நாட்கள் கடந்து சென்ற வேளையிலே முதல் முதலாய் கிரேக்கர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். கிரேக்கர்கள் தங்களுடைய விதவைகள் அன்றாடம் விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி முறுமுறுத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிற அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். முதல் முறுமுறுப்பு, எங்கே முறுமுறுப்பு அதிகமாய் காணப்படுகிறதோ ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம், ஆவியானவர் நம்மை விட்டு தூரம் போய்கொண்டிருக்க, முறுமுறுக்க முறுமுறுக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விட்டு தூரம் போய்கொண்டே காணப்படுவான். ஆகையால் தான் ஆதி சபையில் தத்ரூபமாய் காணப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை நாட்களில் அநேக இடங்களில் நம்மால் பார்க்க முடியவில்லை. காரணம், ஆவியானவர் தூரமாய் கடந்து சென்று விட்டான். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அதே அசைவை, அதே முசுக்கட்டை செடியின் நுனியின் அசைவை, அதே ஒரு இரைச்சலின் சத்தத்தை கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளினூடாய் அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் கடைசி கால சபை நாட்களில் ஒருமனப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஒருமனப்பட்டு தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு காரியங்களுக்காய் உயிரடைகிறது. ஒரு சேரையாய் எழுந்திருக்கிற காலகட்டத்தில் நாட்களில் நாம் காணப்படுகிறோம் என்பதை அறிந்தவர்களாய் காணப்படுகிறோமே. ஆக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாய் இணைகிறார்கள் என்றால் அது நமக்கு ஒரு பெரிய பலனாய் காணப்படுகிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. இயேசு அதற்காய் தான் ஜெபித்தார். ஒருவேளை சத்துரு 1001 திட்டங்களை தீட்டினாலும் ஆண்டவருடைய ஜெபம் ஒருபோது பலன் இல்லாமல் போய்விடாது.
ஆண்டவர் அழகாக ஜெபித்தார், பிதாவே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், அதற்காக என்னுடைய மகிமையை என்னுடைய மனவாழ்த்தி சபைக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆகியாதான் பிசாசு எத்தனை தந்திரங்கள் திட்டங்களை தீட்டினாலும் அவருடைய திட்டங்கள் ஒருபோதும் பலிப்பதில்லை. இயேசு சொன்னான், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் ஜீவனுள்ள தேவனுடைய சபையை மேற்கொள்ளாது. சபை தோன்றின நாளிலிருந்து இதை அழிப்பதற்கு எத்தனையோ திட்டங்களை தீட்டினார்கள், ஒன்று பலிக்காமல் போனதன் காரணம் என்ன? என் ஆண்டவர் அதற்காய் ஜெபித்திருக்கிறார், என் ஆண்டவர் அதற்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் ஒன்றாய் காணப்படும்படி, நாம் ஐக்கியமாய் காணப்படும்படி நமக்காக கற்று ஜீவனை கொடுத்திருக்கிறான். ஆகியால் தான் ஒருபோதும் பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய சபையை ஒருபோதும் மேற்கொள்ளுவதே இல்லை என்பதை ஆண்டவனுடைய பிள்ளைகள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவனுடைய இருதயத்தின் வாஞ்சையை அறிந்து நாம் ஐக்கியமாய் காணப்பட வேண்டும். நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதனால்தான் என்னுடைய சீஷர்களாய் காணப்படுகிறீர்கள். கனம் படுவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். ஏழை சகோதரனாய் இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவனாய் தனவந்தனாய் காணப்பட்டாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற வேளையில் இரண்டு பேரும் ஒன்றாய் காணப்படுகிறோம். இரண்டு பேரும் கழுவப்பட்டது ஒரே ரத்தம் என்பதை மறந்து போய் விடக்கூடாது. இரண்டு பேருடைய தகப்பனும் இயேசுவாய் காணப்படுகிறார். இரண்டு பேரும் நம்முடைய ஜீவன் போகும்போது தகப்பனுடைய வீட்டில் ஒரே இடத்திலே அந்த மாளிகையிலே நாம் வசிக்க போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவராய் இருப்பதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாய் ஒருபோதும் பட்சபாதங்கள் வரக்கூடாது. யாராயிருந்தாலும், கல்விமானாய் காணப்பட்டாலும், கல்வியறிவே இல்லாதவனாய் காணப்பட்டாலும், பெரிய உயர்ந்த வேலையில் இருப்பவர்களாய் காணப்பட்டாலும், சாதாரண வேலையில் காணப்படுகிறவர்களாய் காணப்பட்டாலும், பிசினஸ்மேனாய் காணப்பட்டாலும், சாதாரண நபராய் காணப்பட்டாலும், என் ஆண்டவருடைய பார்வையிலே அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருப்பதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய பார்வையில எல்லோரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு ஒருபோதும் ஐக்கியங்களை கெடுக்கிற ஒரு காரியத்திற்கு நாம் இடம் கொடாதபடி நாம் ஒன்று கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, என்ற ஒரு உறுதிப்பாட்டிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் கடைசி நாட்களிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட்டால் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒருமன பாட்டோடு காணப்படுகிற வேளையிலே கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? அருமையான ஒரு சங்கீதம் உண்டு, 133வது சங்கீதம், எல்லோரும் அறிந்த சங்கீதம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனதோடு காணப்படுகிற வேளையிலே ஆண்டவர் அங்கே என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாராம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் காணப்படுகிறது. அது ஆரோனுடைய சிரசின் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறது, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோ மேலும் சீயோர் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கூறுகிறார்கள், வேதாகம பண்டிதர்கள் கூறுகிறார்கள், கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை எங்கே வைத்திருக்கிறார் என்றால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்தில். என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் என்ற வார்த்தையானது இந்த ஒரே இடத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக வேதாகம வல்லுநர்கள் கூறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது தாரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அங்கிகளின் மேல் வடிகிற அபிஷேக தைலத்திற்கு ஒப்பாய் காணப்படுகிறது. அபிஷேக தைலம் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்றால் அது வெள்ளை போலம் கருவப்பட்டை இலவங்கப்பட்டை ஒலிவ எண்ணெய் இப்படிப்பட்ட பொருட்களை சேர்த்து இந்த தைலத்தை உருவாக்குகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒவ்வொரு தனித்தனியாய் ஒவ்வொன்றை எடுத்தால் வெள்ளை போலம் கருவப்பட்டை இவைகள் எல்லாம் கசப்பு ஒரு விதமாய் காணப்படுகிற திரவியங்கள். ஆனால் இந்த நாளையும் சேர்க்கிற வேளையிலே அது வாசனை வீசுகிறதாய் காணப்படுகிறது, நறுமணம் வீசுகிறதாய் காணப்படுகிறது. அதுபோல்தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தனித்தனியாய் பிரிந்து அங்குமிங்குமாய் காணப்படுகிற வேளையிலே நாம் கிறிஸ்துவுக்காய் வாசனை வீச
முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைகிற வேளையிலே அபிஷேக தைலம், ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம், அதே அபிஷேகத்தை கர்த்தர் நம்மில் ஊற்றுகிறவராய் காணப்படுகிறார். அபிஷேகம் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் பாய்ந்து செல்கிறதாய் காணப்படுகிறது. அந்த அபிஷேகம் நம்மை வாசனை, கிறிஸ்துவின் வாசனையை வீசுகிறவர்களாய் மாற்றுகிறது. கிறிஸ்துவின் நற்கந்தமாய் மனம் வீசுகிற பாத்திரங்களாய் நம்மை மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. ஆகியாதான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்திலே கிறிஸ்துவின் வாசனை வீசுகிறதாய் காணப்படுகிறது. எங்கே பிரிவினைகள் காணப்படுகிறதோ அங்கே என்னதான் வீசும்? துர்நாற்றம் தான் வீசும். ஆனால் இணைந்து சகோதர சிநேகத்தோடு நாம் காணப்படுகிற வேளையில கிறிஸ்துவின் வாசனை வீசுகிறதாய் காணப்படுகிறது என்பதை ஒருபோது கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து போகிறவர்களாய் காணப்படலாகாது. என்றென்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி உயர்வான ஸ்தலங்களிலே வைக்க பிரியமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஐக்கியத்தில் அனுதினம் வளருகிறவர்களாய் காணப்படுவோம். சபையோடு நாம் இணைந்து ஒரே குடும்பத்தின் அங்கங்கள் என்ற ஒரு உணர்வோடு நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்படுவோம். ஒருபோது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படலாகாது. மாறாக ஒவ்வொருவரும் உறுதிப்பட்ட ஆத்துமாக்களாய் ஒருவருக்கொருவர் ஊன்றை கட்டுகிறவர்களாய், விசுவாசத்தை ஊன்றை கட்டுகிறவர்களாய், ஐக்கியத்தை ஊன்றை கட்டுகிறவர்களாய், அன்பு கூறுவதில் நாம் முந்திக் கொள்ளத்தக்கதாய், கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளத்தக்கதாய் அடுத்த கடைசி நாட்களிலே நமக்கு உதவி செய்யட்டும் என்றார். நிச்சயமாகவே என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் காணப்படும். கர்த்தருடைய சபை மக்கள் மத்தியில் என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் காணப்படும். கூடி வந்து இயேசுவை நோக்கி அப்பா என்று கூப்பிடுகிற வேளையிலேயே கர்த்தருடைய ஆவியானவே, கிறிஸ்துவின் ஆவியானவே, கிறிஸ்துவே மனவாளனாய் நம்மத்தியில் இறங்கி வருவான். நம்மத்தியில் இறங்கி வந்து நம்மை கழிவுற பண்ணுவான், நம்மை மகிழ பண்ணுவான். ஆண்டவருக்குள்ளே ஒரு ஒலிவமர கன்றுகளாக செழித்து வளருகிற பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் வரைவது உறுதியாய் காணப்படுகிறது.